ஓம் முருகா என்றொரு தரம் சொன்னால் உள்ளம் குளிருமே, ஓம் முருகா என இருதரம் சொன்னால் இம்மை மறுமை இன்பம் பயக்குமே, ஓம் முருகா என மும்முறை பகர மும்மலம் அகன்றிடுமே, ஓம் முருகா என நான்கு முறை நவின்றால் நாற்றிசையும் தோன்றுதே உன் உருவம், ஓம் முருகா என ஐந்து முறை ஜபித்தால் புலனைந்தும் வசப்படுதே உன்னிடம், ஓம் முருகா என ஆறு முறை ஓதினால் ஆறுமுகமாக தோன்றி என்னை ஆட்கொண்டனையே, ஷண்முக சரவணபவ என நாளும் பகர்ந்திட வரம் தந்தனையே, திருமுருகா உன் திருவடி சரணம், திருமுருகா உன் திருவடி சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை, வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஸ்கந்த சட்கம் சொல்ல அல்லது கேட்க இல்லத்தில் பொன் பொருள் சேரும், அன்னப்பஞ்சம் இருக்காது, எல்லா மங்கள காரியங்களும் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும், ஞானம் ஆரோக்கியம் புத்திரலாபம் ஐஸ்வர்யம் என அனைத்து பேர்களும் உண்டாகும். அதனால நாம ஸ்கந்த சட்கம் இந்த பதிவுல பார்க்கலாம். தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகன். ஆறுமுக பெருமானின் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான். எனவேதான் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர நாளை மக்கள் விமர்சையாக கொண்டாடுகின்றனர். விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம். இந்த வைகாசி விசாக தினத்தன்று விரதம் இருந்து பால் குடங்கள் எடுத்தும் காவடிகள் சுமந்தும் முருக பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். இவ்வாறு முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் என்பது நம்பிக்கை. துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும் வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த வைகாசி விசாகத்தில் தான் யமதர்மன் அவதரித்ததாகவும் சொல்லப்படுறது. இந்த நாளில் யமனுக்கு தனி பூஜை செய்வதும் உண்டு. யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளை அவர் வழங்குவதாக ஐதீகம். சூரபத்மன் என்ற அசுரனிடமிருந்து மக்களை காக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன். அந்த பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாயின. அந்த குழந்தைகளை ஆறு கிருத்திகை பெண்கள் அதாவது கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். அந்த ஆறு குழந்தைகளையும் பராசக்தி எடுத்து அணைக்க அந்த குழந்தைகளும் ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளையும் கொண்ட ஒரே ஒரு குழந்தையாக மாறின. விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலும் மயில் மீது ஏறி வருபவன் என்பதாலும் கந்தன் விசாகன் என்று அழைக்கப்படுகிறான். ஆக இந்த நன்னாளில் முருக பெருமானை தரிசித்து வணங்க எடுத்த காரியத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் கிட்டும், வாழ்வில் வசந்தம் பெருகும் என்பது நிச்சயம். வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும். எனவேதான் திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் உள்ள முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமான். கிருஷ்ணர் கீதையில் படைத்தலைவர்களில் நான் கந்தனாக விளங்குகிறேன் என்கிறார். ஆக இந்த விசாக திருநாளில் கந்த பெருமான் பன்னிரு கை வேலவனை எண்ணி விரதம் இருந்து வழிபட வேண்டிய வரம் கிடைக்கும், இடையூறு சக்திகள் விலகும், திருமணப் பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், லட்சியங்கள் நிறைவேறும். இந்த நன்னாளில் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதோ ஒன்றை சொல்லி முருகப்பெருமானை வணங்கலாம். திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்றவற்றை படித்து பாராயணம் செய்யலாம். முருகனின் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த பலனை தரும். இந்த நன்னாளில் முருகன் கோவில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் மிக விசேஷம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும். இந்த கோடை காலத்தில் வரும் அனைத்து விசேஷ நாளிலுமே குடை, விசிறி, செருப்பு, நீர்மோர், பானகம், தண்ணீர் முதலியவற்றை தானம் செய்வது வழக்கம். அதனால் இந்த நன்னாளிலும் இவற்றை தானம் செய்ய குளம் தழைத்து ஓங்கும். எப்பேற்பட்ட பெரிய ஆபத்துகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து மங்கள காரியங்களும் கைகூடி வரும். இதே வைகாசி விசாக நன்னாளில் தான் நம்மாழ்வாரின் அவதாரமும் நிகழ்ந்தது. நாம இந்த நன்னாள்ல பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ ஸ்கந்த சட்கம் பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்கந்த சட்கம். ஓம் கணேசாய நமஹ. ஷண்முகம் பார்வதி புத்திரம் க்ரௌஞ்ச சைல விமர்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் தாரகாசுர ஹந்தார
ஸ்வரம் மயூராசன சம்ஸ்திதம் சக்தி பாணிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விஸ்வேஸ்வர பிரியம் தேவம் விஸ்வேஸ்வர தனூத்பவம் காமுகம் காமதம் காந்தம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் குமாரம் முனிஷார்தூல மானசானந்த கோச்சரம் வல்லி காந்தம் ஜகத்யோனிம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் பிரளயஸ்திதி கர்த்தாரம் ஆதி கர்த்தாரமீஸ்வரம் பக்த பிரியம் மதோன்மத்தம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விசாகம் சர்வ பூதானாம் ஸ்வாமினம் கிருத்திகாசுதம் சதாபலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விசாகம் சர்வ பூதானாம் ஸ்வாமினம் கிருத்திகாசுதம் சதாபலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் ஸ்கந்த ஷட்கம் ஸ்தோத்ரமிதம் யஃ பட்டேத் ஸ்ருணுயான் நரஹ வாஞ்சிதான் லபதே சத்யஶ்சாந்தே ஸ்கந்தபுரம் வ்ரஜேத் இதி ஸ்ரீ ஸ்கந்த ஷட்கம் சம்பூர்ணம். இதை இந்த நன்னாளில் படிக்க இல்லத்தில் பொன் பொருள் சேரும், அன்னப்பஞ்சம் இருக்காது, எல்லா மங்கள காரியங்களும் தடை நீங்கி சிறப்பாக கைகூடி வரும், ஞானமும் ஆரோக்கியமும் புத்திரலாபமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். அனைத்து மங்கள காரியங்களும் தடை நீங்கி சிறப்பாக நடக்க அனைவரும் இந்த நன்னாளில் இந்த ஸ்கந்த ஷட்கத்தை ஒருமுறை தவறாமல் பாராயணம் செய்வோம். முருகனின் பேரருளால் சகல மங்களங்களையும் பெறுவோம். வைகாசி விசாகத்தில் ஆறுதலை முருகனை வணங்க உங்களுக்கு ஆறுதலை தருவான் என்பதில் ஐயமில்லை. ஓம் சரவண பவ. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.